எல்லோருக்கும் வணக்கம். அதாவது எங்களை மேடைக்கு கூப்பிடும்போது அன்னபாரதி அவர்கள் பின்னணி இசையமைப்பாளர்கள் கூப்பிட்டாங்க. நாங்கள் நிறைய படங்கள் பாட்டோட கூட பண்ணியிருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் கொஞ்சம் ரீதிகாரங்க நிறைய முக்கியமான படங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல. அதாவது எங்கள் குடும்பத்திலிருந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்திருக்காரு. நீங்கள் எல்லோருமே அவரை வரவேற்பீங்க. அவர் ஏற்கனவே கீபோர்ட் பிளேயர், அதுக்கப்புறம்தான் அவர் நடிக்கிறதுக்கு வந்தார். அதாவது எல்லா ரெக்கார்டிங்க்கும் வந்து ரெக்கார்டிங் ஃபீட் பண்ணும்போது கீபோர்ட் பக்கத்துலேயே உட்காந்து ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறா, சிவா என்ன பண்ணுறா, தம்பி இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவதி ரெக்கார்டிங் வந்து உட்காந்து சாங் ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது தான் நம்ம டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்து நடிக்கிறியாப்பான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஆரம்பித்தார். சாங்ஸ்லாம் உண்மையில் இந்த காடமுட்டை சாங்கு ரொம்ப இப்போ இல்லை, நான் அது வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன் ஸ்டுடியோலையே. எல்லாம் பாட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுபோல் இந்த 2வது பாட்டு ஒன்று பார்த்தேன், அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. நிச்சயமாக பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி எங்கள் வீட்டு குடும்பத்தை ஒரு இன்னொரு இசையமைப்பாளர் வந்திருக்காரு, நீங்கள் தான் வரவேற்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாரை இன்றைக்கி தான், டைரக்டர் சாரை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. ஆனால் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்கிறேன். வணக்கம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.